வணக்கம். சற்று முன்னர் கிடைத்த மிக முக்கியமான செய்தி, ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான மிக முக்கியமான ரெண்டு மகிழ்ச்சியான அறிவிப்பு. இது என்ன அறிவிப்பு, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ இது போன்ற முக்கியமான தரப்படும் போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் ஒரு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நியாய விலைக்கடைகள் மூலம் அனைத்து அட்டைதாரர்களுக்கும் குறைந்த விலையிலும் இலவசமாகவும் அரிசி பருப்புகள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இதனால் கோடிக்கணக்கான மக்கள் நேரடியாகவே பல பலன்களை அடைந்து வருகின்றனர். அரசு விநியோகிக்கும் இந்த பொருட்களினால் அவர்களின் வாழ்வாதாரம் காக்கப்பட்டு வருகின்றன. தமிழகம் முழுவதும் சுமார் 34,000 அதிகமான நியாய விலைக்கடைகள் செயல்பட்டு வருகிறது. இருப்பினும் பல கடைகள் வாடகை கட்டிடத்தில் இயங்குவதால் சொந்த கட்டிடம் கட்டித்தர வேண்டும் எனவும் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் என்றும் தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக்கடைகளுக்கும் சொந்த கட்டிடம் கட்ட படிப்படியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், புதிய புலிவிடம் மாதிரி வரைபடத்தில் இருப்பது போல் கட்டடம் கட்டப்படுவதோடு பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அடுத்து அடுத்த மகிழ்ச்சி செய்தி பார்த்தீங்க அப்படின்னா, புதிய ரேஷன் கார்டுகள் விண்ணப்பதாரர்களின் வீடுகளுக்கே சென்று சேரும் வகையில் அவைகளை அஞ்சலில் அனுப்பும் திட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அதற்கு தற்போது தமிழக அரசு ஒப்புதல் அளித்து உத்தரவிட்டுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கும் போது அஞ்சலில் பெற விரும்புவோர் 25 ரூபாய் கட்டணமாக இணையதளம் மூலம் செலுத்த வேண்டும். நகல் கார்டுக்கு 20 ரூபாய், அஞ்சல் கட்டணத்திற்கு 25 ரூபாய் என மொத்தம் 45 ரூபாய் செலுத்த வேண்டும். அஞ்சல் வழியாக புதிய ரேஷன் கார்டுகள் அனுப்பும் திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பது ரேஷன் பயனாளிகள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.